வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் இந்த ஆஸ்பாரகஸை வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காய் இப்படி தான் இருக்கும், இதோட உள்ளியாக கூட கிடைக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸ் மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அஸ்பரகஸை இதில் சேர்த்துடலாம். இது அஸ்பரகஸ் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, பீன்ஸ் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுக்கணும், இல்லாட்டி அடியில் வந்து கருகிரும். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். 1/4 பாகம் காய் வெந்துருச்சு. இந்த மாதிரி லேசாக அந்த கரண்டியை வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா காய் வந்து கட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 2-3 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா அந்த உப்பெல்லாம் காயில் இறங்கி கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ கடைசியாக வந்து நான் கொஞ்சம் தேங்காய் கூட சீரகமும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். சீரகம் சேர்க்கறது தான் இது வந்து இதுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நீங்கள் எந்த பொரியல் பண்ணுறதுனாலும் தேங்காயோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து கடைசியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஆஸ்பரகஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சாம்பார் காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.